रुद्रं वदिष्यामि सत्यं वदिष्यामि रुद्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्मावादिशम् भक्तारमावीत् सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः महर्षिभ्यो मन्त्रकृतिभ्यो मन्त्रपदिभ्यो मामामृषयो मन्त्रकृतो मन्त्रपदयः परादो माहर्षीन् मन्त्रकृतो मन्त्रपदीन् परादां वैश्वदेवीं वाचमस्यासगुंसामदस्ताञ्जुष्टान् देवेभ्यः मत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ईशान सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानाम् ब्रह्माधिपते ब्रह्मणोऽधिपते ब्रह्म शिवो मे अस्तु सदा शिवो हर नमः पार्वतीपतये இன்னைக்கு பகவத் சங்கல்பத்தில் நம்ம எல்லாம் ஓம்காரேஸ்வரர் க்ஷேத்திரத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம சர்மா மாமா தலைமையில் ஒரு 100 பேர் நம்ம வந்து இன்னைக்கு ஓம்காரேஸ்வரர் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓம்காரேஸ்வரர் வந்து ஒரு ஜோதிர்லிங்கத்தில் பாரத தேசத்தில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்தில் அதுவும் ஒன்று. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய சுதீனம் தான் சொல்லணும். குடுப்பனை நம்ம இங்கே இருக்கோம். வரும்போதும் நம்மளுக்கு அங்கே அங்கே கொஞ்சம் இது இருந்தால் கூட நம்மளுக்கு எப்படி பகவான் அழகாக அழைச்சின்னு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஓம்காரேஸ்வரரில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது வந்து ஓமுங்கிற ஒரு வடிவத்தில் இருக்கான் இந்த இது. அதனால தான் இதுக்கு பேரே ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறான். அதை தவிர எந்த நதியும் பரிக்கிரமா பண்ண முடியாது. பாரத தேசத்தில் கேள்விப்பட்டவரையும் தெரிஞ்சவரையும் பரிக்கிரமா பண்ண முடியாது. நதி எங்கேயோ போயிட்டே இருக்கும், எங்கேயோ ஆரம்பிக்கும், எங்கேயோ போயிட்டே இருக்கும். ஆனால் பரிக்கிரமானா கிரிவலம் மாதிரி வளம் வர்றது, சுற்றி வர பிரதட்சிணம் பண்ணி வர்றது. ஸோ அது வந்து இந்த நர்மதையை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். பரிக்கிரமா பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விசேஷம். இங்கே
ब्रह्मत्वं ब्रह्मत्वं प्रजापतिः शंकर देशिक मे शरणम् जगतीम वितुं कलिता कृतयो निशरन्ति महामहसच्छलतः देशिक मे शरणम् गुरुपुङ्गव पुङ्गव केतन ते समदामयतां नहि कोऽपि सुधी शरणागत वत्सल तत्परिदे भव शंकर देशिक मे शरणम् विदितान मया विशदैक कला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो कृतमेव विधेहि कृपां सहजां भव शंकर देशिक मे शरणम् शंकर जय जय शंकर हर हर शंकर இந்த குகையானது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓம்காரேஸ்வரில் நர்மதா நதிக்கரையில் உள்ள இடம். இதுதான் கோவிந்த பகவத் பாதர் நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாளுக்கு தீட்சை கொடுத்த இடம். பகவத்பாதர் வந்து அவருடைய குருவான கோவிந்த் பாத பாதரை முதல்ல சந்திச்ச குகை இந்த குகை. இதே இடம்தான் சந்திச்ச உடனே முதல் சந்திப்பில் ஆச்சாரியோட குரு சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உனக்காக காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிற. இதுல நமக்கு ஒரு சூக்ஷ்ம மெசேஜ் கிடைக்கிறது. ஒருவருக்கு குரு கிடைக்கணும்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. நம்ம குருவை போய் தேடி போறது, இன்னொன்னு குரு வந்து நமக்காக காத்துன்னு இருப்பார். எப்படா அவன் வருவான்? சாட்சாத் ஈஸ்வர சுரூபமான ஆச்சாரியார் காலடியில் அவதாரம் பண்ணி நேரா இங்க ஓங்காரேஸ்வரர் வந்து இந்த குகையில தபஸ் பண்ணிட்டு இருக்கிற தன் குருவை வந்து முதல்ல முதல்ல தர்சனம் பண்றார். அவர்கிட்ட சன்னியாச தீட்சை இதே நர்மதக்கரையில கரையில வாங்கிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான இடத்துக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கோம். ஆயுதம் 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 ஆயுதம்
नमः पार्वती पते இந்த ஊருக்கு பேர் ஓம்காரம் அமலேஸ்வரம் சுவாமி வந்து ஓம்கார பொருளை விளக்கிறதுக்கோசரம் ஓம்கார ரூபமாகவே ஸ்வயம்புவா இங்க அவதரிச்ச சுவாமி ஓம்காரம் அமலேஸ்வரம் இந்த ஊருக்கு பேர் அதனாலதான் அங்க ஓம்காரேஸ்வர தரிசனம் பண்ணினா கூட இங்க அமலேஸ்வரனையும் நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. எப்படி நம்ம குருவாயூர் போனால் உடனே மம்மியூர் போகிறோமோ அந்த மாதிரியான ஒரு ரெண்டும் ஒரு காலகட்டத்தில் ரெண்டும் பிரிஞ்சதாகவும் சொல்கிறேன். அதனாலையும் இதை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். 12 ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறதே ரொம்ப வசதியானது. 12க்கு அப்புறமா நம்ம வந்து இது பண்ணினோம்னா நேராக கைலாசம்தான். அதனால் இந்த 12ல் இந்த ஓம்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு உண்மையை விளக்கக்கூடிய ஒரு இடம். இது அப்பேற்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம். இன்னொன்று நர்மதா நதி. எல்லா நதிகளுமே ரொம்ப வசதி தான். கங்கைனா கங்கை ஒரு விதமான வசதி. அந்த மாதிரி நர்மதா என்ன அப்படின்னா நமக்கு லோககுருவான சங்கரர் சங்கரருக்கு தீக்ஷா கொடுத்த நதி நர்மதை. இன்னொன்று நர்மததாதி. நர்மை அப்படின்னா நல்லதை செய்யக்கூடியவள், நல்லதை தரக்கூடியவள். எப்பேற்பட்ட நல்லது அப்படின்னா நமக்கு இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஜெகத்குருவான ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் போல் ஒரு நல்லவரை கொடுத்த நதி இது நர்மதா. அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் உங்களுடைய இத்தனை பேருனுடைய ஒரு சகாயத்தினால உங்கள் குருவான சர்மா மாமாவனுடைய வழிகாட்டுதல்னால நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். எப்படி வந்து ஆதிசங்கரருக்கு கோவிந்த பத்மபாதரை கிடச்சி அவர் வந்து ஜெகத்குருவாக ஆனாலும் அதனால் நமக்கு அந்த மாதிரி ஆக முடியாது. இருந்தாலும் நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சேர்ந்துட்டுருக்கோம். நல்லதை தெரிஞ்சுக்கணும், நல்ல வழியில் நடக்கணும், நல்லதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். சமுதாயத்துக்கு அடுத்தது நம்ம நல்லது என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு மாமாவோட ஒரு வழிகாட்டுதலில் இங்கே எல்லோரும் சேர்ந்துருக்கோம். இந்த இப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரமானது நமக்கும் நல்லதை கொடுத்து வரப்போகிற ஒரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு முன் உதாரணமாக இருந்து அவளுக்கும் நல்லதை செய்யணும் அப்படின்னு ஓம்காரேஸ்வரரையும் அமலேஸ்வரரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை முடிச்சுக்கிறேன். ராம் ராம். நம பார்வதி பதே ஹர ஹர. நமக்கே தெரிஞ்ச வேத வாக்கியம் மூலமா நமஸ்காரத்தை ஆத்மாட்டம் தெரிவிச்சுக்கலாம். அக்னேனய சுபதாராயே அஸ்மான விஸ்வானி தேவ மயூராணி வித்வானே.